விராட் கோலி வந்துட்டு தோனி காலில் விழுந்திருக்கார் அதாவது காலை தொட்டு வணங்கியிருக்கார் என்றும் சோசியல் மீடியாவில் சில செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குங்க அதற்கு மிகப்பெரிய காரணம் ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணார் கோலி ஓகேவா அதாவது சின்ன பிளேயர் ரஜின் ரவீந்திரா வந்துட்டு செம்மையாக பிரித்து எடுத்துட்டாரு அவருமே வெற்றிக்கு பிறகு பேசியிருக்காருங்க தோனி குறித்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காரு கண் கலங்கிட்டார் என்றே சொல்லலாம் மூணு சிக்ஸர் மூணு பவுண்ட்ரி மின்னல் வேகத்தில் பிரதானமாக முப்பத்தி ஏழு ரன் பிளாஸ்னாருங்க ஒரு பக்கா ஓப்பனர் மெட்டீரியல் என்றே சொல்லலாம் மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கார்னா பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அதாவது சிஎஸ்கே தான் கப்படிக்கும் அதற்கு தொண்ணூறு சதவீதம் என்னோடய பங்களிப்பு இருக்கும் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அதற்கு மிகப்பெரிய சப்போர்ட்டே வந்துட்டு தோனி சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அதாவது மினி ஆக்ஷனில் என்ன சொல்லியிருக்காருனா எவ்வளோ கோடி ஆக்ஷனில் போனாலும் சரி ரச்சின் ரவீந்திரா மட்டும் எடுங்க அவன் ஃபியூச்சர் ஜடேஜா தான் உண்மையிலேயே வேற லெவல் மல்டி டேலண்ட் இருக்கு அவனை மட்டும் விட்டுறாதீங்கன்னு வேர்ல்டில் நம்பர் ஒன் கேப்டன் அப்படி சொல்லும்போது சிஎஸ்கே கேம்லையும் இவர் வரும்போது சொல்லியிருக்காருங்க அப்போ எந்த அளவுக்கு ஒரு அவரோட விளையாட்டில் நம்பிக்கை வந்திருக்கும் ஒரு ஹோப் கிடச்சிருக்கும் தோனி சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் என்னால் வந்துட்டு ஒரு தீப்பந்த மாதிரி விளையாட முடிந்தது என்றும் ராஜின் ரவீந்திரா சொல்லியிருக்காரு மேலும் அவர் சொன்ன பதிவு என்னென்னா இப்ப மற்ற கேப்டன்களுக்கும் தோனிக்கும் இருக்கிற வித்தியாசம் இப்போ ரோட்டில் போகிறோம் கவரிங்கும் கோல்டும் ஒரே கலரில் தாங்க இருக்கும் ஆனால் கோல்டு எதுன்னு வந்துட்டு தோனி பிரித்து எடுத்துருவார் மற்ற கேப்டன்களுக்கு வந்துட்டு இது இதுதான் கோல்டா இதுதான் அந்த சந்தேகம் இருக்கும் இந்த டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால தான் தோனி வந்துட்டு வெற்றி கேப்டனா இருக்காரு அதாவது உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்ல போனால் ரஜின் ரவீந்திரா என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டரே தோனி கேப்டன்சியில் பிளே பண்ணால் இன்டர்நேஷனல் ப்ளே பண்ணும் அளவுக்கு திறமையை வளர்த்து விட்டுருவாரு ஆனால் என்னதான் திறமையாக இருந்தாலும் போது நம்ம திறமை அழிந்துவிடும் என்றும் இவர் இருக்காருங்க இந்த வருடம் அதாவது தோனி கேப்டன்சியில் நான் விளையாடுவது எனக்கு மேலும் என்னோட பேட்டிங் திறனையும் சரி பவுலிங் திறனையும் திறமை மேம்படும் அதற்கு ஒரு சரியான இடத்துக்கு நான் நான் வந்திருக்கேன் தோனி கேப்டன்சியில் விளையாடுவது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியான தருணம் அதாவது என்னோட திறமையை வளர்த்துக்கிறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்துட்டு இப்படி ஒரு பிளாட்ஃபாரம் அமையாது என்றும் மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருங்க நம்ம ரச்சின் ரவீந்திரா அந்த தருணம் கண் கலங்கிட்டாரு தோனி கேப்டன்சியில் விளையாடுவது அதாவது என்னோட தாய் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு என்றும் அவர் பேசின விதம் அந்த அளவுக்கு ஒரு கூஸ் பம் மூமெண்ட் என்றே சொல்லலாங்க அப்படியே ரசிகர்கள் உறைந்து விட்டார்கள் என்றே சொல்லலாம் உடனே உங்கள் ஆள் மனசில் ஒரு கொஸ்டின் போயிருக்கும் எனக்கு கேப்டன் வந்துட்டு ருத்ராஜ் கிக்வாட் தானே ருத்ராஜ் கிக்வாட் இது குறித்து அவர் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல பேசியிருக்காரு அப்ப ரஜின் ரவீந்திரா பேசினது உங்களுக்கு என்னென்னு புரியும் ஓகேங்க இந்த ராஜினோட தான் விராட் கோலி மிகப்பெரிய லெவலில் ஸ்லெஜிங் பண்ணாரு எப்போதுமே உணர்ச்சி உணர்ச்சிவசப்படக்கூடியவர் ஆனால் கிரேட் மேனுங்க அவர் இல்லைனா டெஃபினட்டா இந்திய டீம் இல்லை ஓகேவா ராஜின் ரவீந்திரா மூணு சிக்ஸர் மூணு பவுண்டரி கிட்டத்தட்ட மேட்ச் முடிச்சு கொடுத்துட்டாரு வைங்க பத்து ஓவரில் நூறு ரன் அடிச்சிட்டாங்க இவனை எப்படி அவுட் பண்ணுறது ஏன்னா இவர் அவுட் பண்ணுறது மிகப்பெரிய கிரீனங்க கரண் சர்மா அவுட் ஆகிட்டாருன்னு வைங்களா ஆனால் அந்த ஓவரிலேயே பத்து ரன் கிட்ட அடிச்சு கொடுத்துட்டாரு ரஜின் ரவீந்திரா அப்போ ட்ரெஸ்ஸிங் போகும்போது என்னங்க சொல்றது போடா பே பூ அந்த மாதிரி ஒரு ஸ்லெஜிங் பண்ணிட்டாருன்னு பண்ணிட்டாரு ஹிந்தியில் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் வார்த்தையை விட்டாருங்க விராட் கோலி அவரை பார்த்து வெளியே போடா கையை அப்படி ஒரு வீசுனா இருப்பாருங்க ரச்சின் ரவீந்திரா என்ன சொல்றது அப்படியே தலை குனிந்து விட்டார் என்றே சொல்லலாம் அதுக்கப்புறம் அதாவது மேட்ச் முடிஞ்ச பிறகு இது சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு என்ன ஒரு சின்ன பிளேயரை கூட தட்டி கொடுக்க தெரியலையா விராட் கோலி விராட் கோலிக்கு அப்படின்னு பட் அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு நம்ம கிங் கோலி மேட்ச் முடிஞ்ச பிறகு அதாவது ரஜின் ரவீந்திராவா அப்படி கட்டி தழுவி கை சேக் பண்ணிவிட்டு ஒரு சைன் போட்டு கொடுத்தாரு ஓகேவா அவர் ஜெர்சியில் வந்துட்டு சைன் போட்டு கொடுத்தாருங்க மேலும் அதாவது தோனி கிட்டே வந்துட்டு நான் இந்த மாதிரி நிகழ்வு பண்ணது தவறு தான் என்றும் என்ன சொல்கிறது கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தார் சாரி தலை அப்படின்னு தோனிக்கிட்டையும் சாரி கேட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இது தாங்க மேன்மக்கள் செயல் என்றே சொல்லலாம் தவறு பண்ணுவது தவறு தாங்க ஆனால் அந்த தவறை உணர்ந்துட்டாலே பெரிய மனுஷன் என்று தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் விராட் கோலியோட செயல்பாடுகள் இருந்தது விராட் கோலியோட இந்த செயல்பாடு குறித்தும் ரவீந்திராவோட இந்த பதிவு குறித்தும் உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றாங்க